லைகா புரொடக்ஷன்ஸ், சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தி: பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு டிஜிபி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தொடர் பெட்ரோல் குண்டுவீச்சு நடைபெற்று வரும் நிலையில் டிஜிபி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மண்ணெண்ணெய் நிரப்பிய பாட்டில்களை வீடுகள், வாகனங்கள், வர்த்தக நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். குறிப்பாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 250 சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. மேலும் 100 நபர்களிடம் தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் டிஜிபி தனது எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் தொடர்பாக டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மண்ணெண்ணெய் நிரப்பிய பாட்டில்களை கொண்டு வீடுகள், வாகனங்கள், வர்த்தக நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு டிஜிபி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? பிரியா, நாடு முழுவதும் குறிப்பாக 22ஆம் தேதி நாடு முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புகளில் சொந்தமான இடங்களில் அலுவலகங்களில் என்ஐஏ சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் முக்கியமாக இந்த தமிழகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் 11 நபர்களே கைது செய்யப்பட்டன. ஒட்டு மொத்தமாக 1410 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டன. இதுல வந்து கல்வீச்சு வன்முறையில் ஈடுபட்டவர்கள் 19 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டன. தஞ்சாவூர் பஸ் மீது கல்வீச்சு சேதம் விளைவித்தவர்கள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதும் குறிப்பாக கோவை, திருப்பூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, சேலம் உள்ளிட்ட இடங்கள்ல பெட்ரோல் பாட்டில மண்ணெண்ணெய் நிரப்பி குண்டு வந்து வீசப்பட்டது, பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இது நாடு முழுவதும் குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட மிக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுது. குறிப்பாக கோவை மாநகரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒட்டு மொத்தமாகவே கோவை மாநகரத்தை பொறுத்தவரை 3500 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை வந்து ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல இங்கிருந்து, அதாவது குறிப்பாக டிஜிபி அலுவலகத்திலிருந்து அவருடைய உத்தரவின் பேரில் தாமரைக்கண்ணன் நேரடியாக சென்று அங்கு வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். சம்பவம் எது தொடர்பான, இந்த சம்பவத்தில் யார் பின்னணியில் இருந்து செயல்பட்டு வர்றார்கள், எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வர்றார்கள் என்பது தொடர்பாக விசாரணையில் தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 250 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வச்சிருக்காங்க. இது தொடர்பாக, அதாவது தாமரைக்கண்ணன் அவர்கள் அங்கிருந்து கோவை மாநகரத்தில் இருந்தே தொடர்ந்து இதை கண்காணித்து வரக்கூடிய ஒரு அறிக்கை வந்து டிஜிபி அலுவலகத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு உத்தரவு, ஒரு தனியாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு டீம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டீமானது இந்த சம்பவம் தொடர்புடைய இடங்கள்ல தொடர்ந்து வந்து விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. மேலும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கான அந்த முயற்சிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரமாக எடுத்துக்கூடிய சூழல் இருக்கிறது. பிரியா ஆனந்தன், இது குறித்து விசாரிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. அந்த குழுவில யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க? இந்த மாதிரியான குற்றச் செயல்கள்ல ஈடுபடுவோர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கா? இந்த சம்பவத்தில் குறிப்பாக சட்ட ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குநர் தாமரைக்கண்ணன் தலைமையில முகாமிட்டு இருக்காங்க.
டிஜி அவரோட உத்தரவு பேரில் தான் அவர் தலைமையில தற்போது கோவை மாநகரத்தில் அவர் முகாமிட்டு அந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் அங்கிருந்து நடைபெற்று இருக்கிறது. அவர்களுக்கு முறைப்படி அவர்கள் வந்து இதுக்கு பின்னணியாக யார் இருந்து செயல்படுகிறார்கள், யார் திட்டமிட்டு இந்த பணிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் குறிப்பிட்டு அடையாளம் காணப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். தற்போது வரை 19 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பாக அன்று. அதன் பிறகு 19 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் பல இடங்களில் மேலும் நான் குறிப்பிட்டது போல சேலத்தில், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தில் மூளையாக இருந்து செயல்பட்டவர்களே அடையாளம் காணப்பட்டு அவர்கள் விரைவில் சிறையில் அடைக்கப்படுவதற்கான உத்தரவு வந்து பிறக்கப்பட்டு அந்த பணிகளை தான் முகாமிட்டு தாமரை கண்ணவர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. பிரியா ஆனந்தன், தற்போது கோவை மாநகரத்துல வந்து ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவி வருது. அந்த நிலையில டிஜிபி சைலேந்திரபாபு இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ், சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.